டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனையில் சீனா தென்கொரியாவை பின்னுக்கு தள்ளி உலக அளவில் இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளது. ஸ்மார்ட் போன்கள் பயன்பாடு அதிகரிப்பால் பெருநகரங்கள் மட்டுமின்றி கிராமங்கள் வரை சிறு சிறு பெட்டிக்கடைகளில் கூட ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் என பணமில்லா பரிவர்த்தனை அதிகரித்துள்ளது. இந்தியாவில் அனைத்து விதமான டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளையும் ஒருங்கிணைப்பதற்காக 2016 ரிசர்வ் வங்கியின் முயற்சியால் யுபிஐ தளம் அறிமுகமானது. 2016 893 கோடி ரூபாய்க்கு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடைபெற்ற நிலையில் கடந்த 2021 741,848,000 கோடி ரூபாயாக இது அசுர வளர்ச்சியடைந்துள்ளது. சமீபத்திய ஆய்வின்படி சீனா, தென்கொரியா, தாய்லாந்து, பிரிட்டன் ஆகிய நாடுகளை பின்னுக்கு தள்ளி டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியா உலக அளவில் முதலிடத்தை பெற்றுள்ளது. இதைத் தொடர்ந்து இந்தியாவில் 100% டிஜிட்டல் பண பரிவர்த்தனை சாத்தியப்படுத்தும் வகையில் ரிசர்வ் வங்கி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது.